வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ ஷார்ட்டாக ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, விக்னேஷ்ங்கிற ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காருனா, ஒன் ப்ளஸ் 12 நான் ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4.8 GB ஒரு அப்டேட் வந்துச்சு, அது பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு செக்யூரிட்டி பச்சுன்னு சொல்லி ஒரு 89 MB ஒன்று அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் சிம்மு போச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சிம் யூஸ் பண்ண முடியல. ஏர்டெல் ஸ்டோருக்குலாம் கூட போயிட்டு வந்தேன், நேற்று பார்க்கலான்னு போனேன். என்னைய கொடுமை இது, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏர்டெலோட மிஸ்டேக், ஒன் ப்ளஸ் டுவெல் ஆரோட மிஸ்டேக் மாதிரி தெரியல. இந்த கமெண்ட்டை நான் வந்து இங்கே போட்டிருப்பேங்க, பொறுமையாக எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பார்த்துருங்க. எனக்கு இது வந்து ஏர்டெல் மேலே தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஒன் ப்ளஸ் மேலே இருக்குமானு எனக்கு தெளிவாக தெரியல. சரியா, நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஒரு அப்டேட் வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சிம் கார்டோட ஓவரால் ஐடென்டிட்டியே மறைஞ்சி மாறி அழிஞ்சி எப்படி, ஹவு கம்? ஏன்னா இப்போ என் சிம் டீஆக்டிவேட் ஆகுதுன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட சிம் வந்து அடிக்கடி டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து சப்போஸ் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஆக்சுவல் ப்ரூஃப், யார் பேரில் அந்த சிம் இருக்கோ அந்த ஆக்சுவல் ப்ரூஃப், ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சப்மிட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதை ரிவைவ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சிம் வந்து திரும்ப ரிவோக் பண்ணுவோம். ஏன்னா என்ன ஆகுனா, சிம் வந்து கம்ப்ளீட்டாக நெட்ஒர்க் இல்லாமல் பிளாக் ஆகிடும். இது எதுக்காகனா, அந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க, நெட்ஒர்க்கில் தான் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் சிம்மு புதுசு வாங்கினா கூட எனக்கு வந்து, அதாவது புது சிம்னா என்ன, அதே நம்பர் தானே, நான் புது சிம் வாங்கினா புதுசாக பிளான்லாம் போடணும்னா இது எனக்கு தெரியல. இது வந்து நீங்கள் ஏர்டெல் சட்டையை பிடிச்சி தான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட கஸ்டமர், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதுக்கான ப்ரூஃப்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி அவங்க டேட்டாபேஸில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இது ஏர்டெலில் தான் எனக்கு வந்து சந்தேகமாகுது. ஒன் ப்ளஸ் மேலே சந்தேகம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் அப்டேட் வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும்போது எல்லாரோட ஏர்டெல் சிம்மும் வாய பழக்க வேண்டியதான் அப்புறம். ஸோ அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏர்டெல் தான் நம்ம உதைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து என்னென்னா, இவர் வந்து S21 Ultra டுடே க்ரீன் லைன் வந்துட்டு ப்ரோ, சோலியே முடிச்சு விட்டானுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு உங்களுக்கு. 3 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும், இன்கேஸ் உங்கள் S21 Ultra வந்து 3 இயர்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய டிவைஸ்னா, நீங்கள் சாம்சங் கேர் அப்ரோச் பண்ணி மாற்றிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு வே பெட்டராக இருக்கும். சரியா, மாற்றி கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும், நம்ம லூஸ் லோட்டோம்னா அவங்க நம்மளை ஏமாற்றி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சிஇஓக்கு மெயில் போடுறது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சிஇஓக்கு நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரியா, சிஇஓக்கு மெயில் போட்டு டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா, எனக்கு இதை மாற்றி கொடு, அவ்வளோதான். உங்கள் ஃபோன் இத்தனைக்கும் க்ளீனாக இருந்ததுன்னா எந்த கேள்வியும் கேட்காம அவங்க மாற்றி கொடுத்து தான் ஆகணும். அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எந்த விதமான டேமேஜஸோ இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க டிஸ்பிளே மாற்றி தான் கொடுத்தாகணும். அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் தான் வாங்குவாங்களே தவிர உங்களுக்கு ஃபுல் சார்ஜ்லாம் வாங்க வாய்ப்பே கிடையாது. சரியா, அப்புறம் சிவா அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருனா, அந்த போக்கோ M5 பிளாஸ்ட் ஆச்சு இல்லை, அதுக்கு வந்து ரீசன் சத்தியமாக இன்னி வரைக்கும் கிளியராக தெரியலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தே பாரத்தில் வேறு ரியல்மி ஒன்று வெடிச்சுதுன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ ஒன்று Nord CE4 அது ஒன்று வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் வெடிக்குது, எப்படி வெடிக்குது, எதனால் வெடிக்குது, அதை ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு சொன்னால் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, 120 வாட்டு, 150 வாட்டு, 2000 வாட்டெல்லாம் கூட கூடிய சீக்கிரம் வந்துடும், விரைவில் அப்படின்னு போடலாம் போல். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் பயம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கானா, இல்லை ஆனால் நடக்குது இல்லை, ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, எதனால் இந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன மிஸ்டேக், ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷனுக்காக அத்தனை சர்க்யூட் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து இதெல்லாம் நடக்குதா, எதனால் பர்ஸ்ட் ஆகுது. அதுவும் ஒருத்தர் வந்து இப்போ பாட்டு கேட்டுட்டு போகிறாருன்னும்போது, சும்மா பாட்டு கேட்டுட்டுனா அப்போ மொபைல் டேட்டா ஆனில் இருக்கலாம், இல்லாட்டி மொபைல் டேட்டா கூட ஆனில் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா 3.5 mm ஜாக் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அதில் வந்து நார்மலாக ஆஃப்லைன் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல, ஒரு ஃபோன் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு இது ரீசனா அப்படி தானே நமக்கு தோணும். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது அப்ளை ஆகுது, இல்லாட்டி வெளியிலேருந்து பஞ்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து அப்ளை ஆகிருந்ததுன்னா ஓகே, பேட்டரி வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லையா, ஏதோ தவறுதலாக ஹை வோல்டேஜ் ஹை வாட்டேஜ் ஏதோ நடந்திருக்கு இருக்கலையோ, கொடூரமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த ஃபோன் சார்ஜ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர, இந்த ரீசன்ஸே தெரியாமல் வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு பயம் வருது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இதே மாடல் இருக்கும், அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், அதனால் இந்த ரீசன் வந்து கொஞ்சம் வெளியில் வந்ததுன்னா மீதி பேருக்கு கொஞ்சம் மன நிம்மதியாகவாது இருக்கும். இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சாம்சங்கோட Note 7 வந்து வெடிச்சது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஏன் வெடிச்சது, எதுக்கு வெடிச்சது, இது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு வெளில தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே சால்வ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் வெளில தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த வீக்லி நியூஸில் என்ன புதுசாக போடலான்னு கேட்டதுக்கு, சினிமாவில் வந்திருக்கிற இந்த வாரத்தோட புது வரவு அப்படின்னு போடலான்னு சொல்லியிருக்காப்புல. இது புதுவரவுலாம் நம்ம போட்டால் வாங்குமா அப்படின் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுவரவுன்னு போட்டால் மட்டும் போதும் அப்படின்னா பரவாயில்ல, அதை கூட நம்ம பண்ணலாம். இந்த வாரம் இந்த படம்லாம் வந்திருக்குன்றாங்க, எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்கன்னு வேணால் கேட்கலாம். படம்லாம் நம்ம பார்க்கறது இல்லைங்கிறத எதார்த்தம். சரியா, அதனால் மேபி அந்த மாதிரி கேட்கலாம், இந்த வாரம் இந்த 3 படம் வந்திருக்கான், நீங்கள் எதெல்லாம் பார்த்துக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் விநாயகம் வாட்டர் வாஷ், ஆண்டவர் திடீர்னு திரும்ப SPB மாதிரி மூச்சு விடாமல் பேசுகிறீங்க, சில டைம் டப்பிங் பண் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி.
அது ஒன்றும் இல்லைங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட S23 Ultra 11:08 தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் 5:38 பேசிட்டேன். ஸோ அப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, அதே மாதிரி வீடியோட லென்த் அதிகமாகுதுன்னு தோணும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன டேட்டாவாக அதை மட்டும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு டக்குனு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். வேறு எந்த விதமான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் கிடையாது. சரியா டைம் பார்ப்பேன், டைம் ரொம்ப எக்ஸீட் ஆகிற மாதிரி தெரியுது. வீடியோ வந்து நம்ம 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிருப்போம், பார்த்தா 16 நிமிஷமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி தான் இப்போ இந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், 1 மினிட்குள்ளே எவ்வளோ டேட்டா சொல்லணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட்குள்ளே ரொம்ப அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் மாடுலேஷன் அப்பப்போ மாறுது. ஓகே, அடுத்து என்னென்னா, டெய்லி 1 வீடியோ போதும். கரெக்டு தான், கரெக்டு தான், எனக்கும் அப்படி தான் தோணுது. டெய்லி 1 வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. பட் என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி டீலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னும் போது, அது எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவே நிறைய கடப்பில் இருக்குது, நிறைய கடப்பில் இருக்குது, நம்மளால் டக்கு டக்குன்னு அதை ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா, நானும் டேரெக்டாக அதாவது நான் ஃபுல் டைம் யூடியூபரான்னு கேட்டால் நிறைய பேர் அப்படி வேறு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது எஸ்ஆர்கே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் தான் வேலையானா, இங்கே கிடையாது, வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ப்ளஸ் இங்கேயும் வந்து அவன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நம்மளால் வீடியோவை புஷ் பண்ண முடியுது. இன்னொன்று என்னென்னா, சரி அதான் 3 வீடியோ இருக்கே, வெயிட் பண்ணி ஒன்றா புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அது அவுடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல வர டேட்டா வந்து இப்போயே இன்றைக்கே சொன்னால் தான் வேலைக்கு வாங்கிற மாதிரி இருக்கும். அதை சரி ஓகே, இன்றைக்கி தான் 2 வீடியோ இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னுவீங்களேன், அவுடேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு சில நிலைமைகள் ஏற்பட தான் செய்யுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, இப்போ நான் தெளிவாக திரும்பி ஒரு தடவை சொல்கிற மாதிரிங்களே, மேபி இந்த September 2 வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கெடியூல் வைஸ், இத்தனை மணிக்கு இந்த வீடியோ வரும், 10 மணி டெய்லி காலைல 10 மணிக்கு இந்த வீடியோ வரும், 1 மணிக்கு இந்த வீடியோ வரும், நைட்டு 6 மணிக்கு இல்லாட்டி சாயங்காலம் 7 மணிக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் டேபிள் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஷார்ட்ஸ் வரும், எப்போ ரெகுலர் வீடியோ வருங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக பண்ணுவோம். சரியா, அப்புறம் 6A 5G டவர் சரியில்லை ப்ரோ. ஆமாம், ஆக்சுவலாக வந்து 6A 5G டவர் சரியில்லையான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் 6A இருக்கட்டும், 7A இருக்கட்டும், எந்த ஃபோனாக வேணாலும் இருக்கட்டும், ஏன் எக்ஸினாஸ் பேஸ்டு ஃபோன்ஸ்லாம் கூட நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேலக்ஸி M35 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டவர் கொஞ்சம் பெட்டராகிட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன, நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம சொல்லி ஆகணும், அவங்களும் ஓரளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் அப்ளை ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் மேபி இப்போ இதே சிம்மத்துக்கு நீங்கள் வேறு ஒரு ஃபோனில் போட்டு அப்போ சிக்னல் நல்லாயிருந்தா, அப்போ 6A நீங்கள் வந்து மார்கை மாறுகால் வாங்கலாம். ஓகே, அப்போ வந்து அது டென்சாரோட ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு ஒரு ஃபோனில் இதே சிம்மை தூக்கி போட்டு பார்த்து அப்பயும் அதே மாதிரி இல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்போ டென்சார் தான் பிரச்சனை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, 4A 5G 5G ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஜானி டெப் அப்படிங்கிறவர். என்னன்னா, இந்த 4A 5G ஏன் 5G ஒர்க் ஆகலாம், நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், 4A 5G ஒர்க் ஆகாது, 5G ஒர்க் ஆகாது, 5A 5G ஒர்க் ஆகாது. ஸோ மூணுமே 5G ஃபோன் சொல்லியிருந்தாலும் கூட அது குளோபலாக வந்து எல்லா ரீஜியனுக்கும் அந்த 5G பேண்ட்ஸ்லாம் அன்லாக் பண்ணலை. ஸோ அதனால் 4G தான் ஒர்க் ஆகும், பேரில் 5G இருக்குங்கிறதுக்காக அது 5G நினச்சிடாதீங்கன்னு சொல்லி நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன், அது எல்லாமே வந்து 4G கேப்பபிள் ஃபோன்ஸ் தான், அதில் பேரில் 5G இருக்குங்கிறதுக்காக 5G ஒர்க் ஆகும்னு நம்பி யாரும் வாங்கிடாதீங்க. சரியா, செகண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கூட 4A 5G 5A 5G இது எதுலையுமே 5G ஒர்க் ஆகாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அன்லாக்லாம் பண்ண முடியுமானா, நிறைய பேர் நேரம் அன்லாக் பண்ணியிருப்பாங்க, அதாவது 5G பேண்ட்ஸை மட்டும் அன்லாக் பண்ண முடியும்னா, அதெல்லாம் நிறைய பேர் நேரம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இது வரைக்கும் யாருமே ரேடியோ 5 பேட்ச் பண்ணி அந்த மாதிரி எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரியா, அப்படி பண்ணியிருந்தால் அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பாசிட்டிவாக நடக்கலை. அடுத்து என்னென்னா, எக்ஸ்டர்னல் ரேக் இல்லாமல் IEM மட்டும் யூஸ் பண்ணால் மியூசிக் குவாலிட்டி பெட்டராக இருக்குமானா, தாராளமாக பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஃபோன் கெப்பாசிட்டி நல்லா இருந்ததுன்னா, நம்ம ஃபோனோட கேப்பபிலிட்டி நல்லா இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் டேக்குங்கிறது ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் டேக்கே வந்து டெடிக்கேட்டட் டேக்கே நல்லா இருக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டேக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியமாக ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நான் மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்கிறதுல பீக்கில் இருக்கணும், அப்படியே போட் போட்டிருப்பேன் நிர்வாணம் அந்த மாதிரி அப்படியே பயங்கரமான கவனிப்பேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஒரு சில விஷயங்கள், இந்த ஆம்பிளிஃபயர் மாதிரியான விஷயங்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹை இம்பார்டன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கி நான் ஆடியோ ஃபைல், அதனால் நான் வந்து ஒரு 18,000 ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன், 25,000 ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் டேக் இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு அதுக்கு கொடுக்குற டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா சிறிது இனி மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா அதில் வந்து வெளியில் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸையுமே நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் வச்சிருக்கிற ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணும் அப்படின்னு நினச்சா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, எக்ஸ்டர்னல் டேக் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த Type-C 3.5 உங்களுக்கு டேக்லாம் அவைலபிளாக இருக்குது, 800 ரூபாய்க்கு இருக்குது, 1200 ரூபாய்க்கு இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இந்நேரம் 5000 ரூபா 7000 ரூபா 10000 ரூபா டேக் தான் போகணுமா, அப்படி கிடையாது. என்ட்ரி லெவல் டேக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் அங்கேயே நம்ம கட் டவுன் பண்ணிடலாம், அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்புறம் ஒருத்தர் சிரிச்சிருந்தார், அருண்குமார். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரில்ல, நம்மகிட்ட Pixel 3 நான் எந்த ஃபோனுக்கு போகிறதுன்னு. அப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, 4XL தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன்,
த்ரீலேருந்து ஃபோர் எக்ஸல் போனாலே போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என்ன ஃபைவ் ஜி இருக்காது. இன்கேஸ் ஃபைவ் ஜி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் 15,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் சிக்ஸே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் அவர் சிரிச்சிருந்தார், நியாயம் தான். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டு பிக்சல் ஃப்ளாக்ஷிப் யூஸ் பண்ணிட்டு சிக்ஸேக்கு போனால் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேர் வந்து இப்போ ஆல்ரெடி டென்சார் பேஸ்டு பிக்சல் வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஸ்னாப் ட்ராகன் பேஸ்ட் வச்சிருந்தீங்க, ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு டென்சார் வேலை செய்தா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்கலாம் நினச்ச கமெண்ட்ஸ். இதை தொடர்ந்து நம்ம வேறு சில கமெண்ட்ஸோட திரும்பியும் நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம், சரியா? ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 11:08 தான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நிறுத்திடும். ஓகே, ஸோ பார்க்கலாம் அடுத்த பதிவில். பை.